இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி நிறைய பேர் காது வழியால் அவதிப்பட்டு வர்றீங்க. காது வழியால் அவதிப்படுறவங்க ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, காது வலிக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெமெடிகளை நம்ம சொல்லியிருக்கோம். அது இல்லாத ஒரு அற்புதமான ரெமெடி சீக்கிரமாக அதிலிருந்து நிவாரணமாகக்கூடிய, அந்த காது வலியிலிருந்து நிவாரணமாகக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவம் சொல்கிறேங்க. சாதாரண முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, எந்த முட்டை ஓடு இருந்தாலும் பரவாயில்ல, அது நாட்டுக்கோழியாக இருந்தால் சிறப்பு, இல்லை பிராய்லர் கோழி தான் கிடைக்குதுன்ற போது ஓகே அதுவும் பரவாயில்ல. இந்த ஓடை எடுத்து என்ன பண்ணுங்கள், அதில் உள்ளே இருக்கிற அந்த தோலை கிழிச்சிட்டு அந்த ஓடை வச்சு நல்லா அரைச்சிருங்க, நல்லா மையாக அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு ஒரு சிட்டிக்கு எந்த காது வலி இருக்குதோ அந்த காது வலியில் ஒரு சிட்டிக்கு எடுத்து உள்ளே போட்டு எலும்புச்சாரை புழிஞ்சி ஒரு 6-7 துளி அதை விட்டிங்கன்னா இந்த எந்த வலி, அதாவது எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த காதில் ஒரு சிட்டிக்கு அந்த முட்டை ஓடு, முட்டை ஓடுக்குள்ளே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு முட்டை ஓடை நல்லா அரைச்சிட்டு அந்த ஓடுடைய துகள்களை எடுத்து காதில் போட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு ஒரு 6-7 சொட்டு அந்த சாறு இருக்குல்ல, அந்த சாறு 6-7 சொட்டு நீங்கள் விடும்போது கொதிக்குங்க. அதாவது ஒரு பானையில் அரிசி போட்டு வேக வைக்கும்போது எப்படி பொங்கு வருமோ அது மாதிரி பொங்கும், கொதன்னு கொதிக்கும். கொதிக்க போகும்போது உள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியே வருங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, காதில் இருக்கிற அழுக்கு எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்கன்னா பெருமூளை சிறுமூளையின் கழிவுகள் தான் காதிலிருந்து வர்ற அழுக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை அந்த காதில் இருக்கிற அழுக்குகளை இந்த நான் சொன்ன மருத்துவம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துருங்க, அப்போ அந்த காது ஒளி முற்றிலுமாக குணமாகும். இது ஒன்று, அதாவது முட்டை ஓடு அந்த நல்லா அரைச்ச அந்த துகளும் எலும்பிச்சு சாரும் காதில் விடும்போது காது வலி குணமாகும். ரெண்டாவது, முடக்காத்தான் கீரை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு 50 ml நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற விட்டு வடிகட்டி அந்த ஆயிலை எடுத்துகிட்டு விட்டு அந்த காதில் விட்டு வரும்போது காது மந்தம், இந்த காது இறைச்சல், காது வலி, காது குடைச்சல் அப்படிப்பட்ட ஒரு நோய்கள் குணமாகும். இதை எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சி ஒரு 3 செஞ்சு பாருங்கள், பூர்ணமாக குணமாயிடும். இது எங்கே பாட்டன் முப்பாட்டன் இவர்கள் வழியில் வந்த ஒரு அனுபவ மருத்துவ முறை, மிகவும் எளிமையானது, மிகவும் பாதுகாப்பானது, இது ரொம்ப ரொம்ப நிவாரணம் கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, குணத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஒரு வேளை கேட்கலாம், அது உள்ளே போய் அழுக்காக படிஞ்சிச்சேன்னா ஒன்றும் படியாது. அந்த காலத்தில் வயலில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், மண்ணில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், காதுக்குள்ளே மண்ணு போகும், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா இது சீக்கிரமாக குணமாகும். இது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அனுபவ மருத்துவம்னு சொல்ல வரேங்க. இது எல்லா சித்த மருத்துவங்களும் தெரியும், எல்லோரும் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், ஒரு வேளை சொல்லாமல் இருந்தால் இது சொல்கிறத நான் கேளுங்க. இது மிகவும் பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது, முழுமையாக குணம் கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ரெமெடி சொல்லியிருக்கேன், முட்டை ஓடு அதை தோல் எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு சிட்டிக்கு எடுத்து எந்த வழி எந்த காது வலி இருக்கோ அந்த பக்கம் உள்ளே போட்டு எலும்பிச்சு சாறு ஒரு 6-7 சொட்டு விட்டால் கொதன்னு கொதிக்கும். கொதித்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும்போது அதை துணியால் சுற்றி எடுத்துருங்க. ரெண்டாவது, முடக்கத்தன் கீரை நல்லெண்ணெய் காய்ச்சி காதில் விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை வடிகட்டி. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு மறைக்கப்பட்ட மொழியிலிருந்து உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.